ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். ஏராளமான மக்கள் காய்கறிகள் முளைக்கட்ட ஆரம்பித்துவிட்டால் அதனுள் நச்சுமிக்க கெமிக்கல்கள் வெளியிடப்பட்டு உடலுக்கு தீங்கு நேரும் என்று தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆனால் இந்த கருத்து ஒரு சில பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு மட்டுமே பொருந்தும், பூண்டிற்கு பொருந்தாது. முளைக்கட்டிய பூண்டுகள் சாதாரண பூண்டுகளை விட அதிக சத்துக்களை உள்ளடக்கியது. இந்த வீடியோவில் முளைக்கட்டிய பூண்டுகளை தூக்கி எறியாமல் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. புற்றுநோயை எதிர்க்கும் பூண்டுகள் முளைக்கட்ட ஆரம்பிக்கும் போது அதனுள் பைட்டோகெமிக்கல்களின் உற்பத்தி தூண்டப்படும். இந்த தன்மை நிறைந்த முளைக்கட்டிய பூண்டுகளை உட்கொண்டால் புற்றுநோயை உண்டாக்கும் செல்களின் வளர்ச்சி தடுக்கப்பட்டு புற்றுநோயின் அபாயம் குறையும். இதயம் முளைக்கட்டிய பூண்டுகளில் உள்ள பைட்டோகெமிக்கல்கள் கார்சினோஜென்களின் செயல்பாட்டை எப்படி தடுக்கிறதோ அதேபோல் அது உடலினுள் நொதிகளின் செயல்பாட்டை மேம்படுத்தி இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் கொழுப்புகள் படிவதை தடுத்து இதய நோய்கள் வருவதை தடுக்கும். இரத்த அழுத்தம் கட்டுப்படும் பூண்டில் ரத்தம் உறைவதை தடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்ள உதவும் அன்ஜோன் எனும் பொருள் உள்ளது. மேலும் இதில் உள்ள நைட்ரேட் எனும் சேர்மம் இதய இரத்த குழாய்கள் விரிவடைய உதவுகிறது. இந்த இரண்டின் காரணமாக இரத்த அழுத்தம் கட்டுப்படும். ஆகவே இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் ஒரு முளைக்கட்டிய பூண்டு சாப்பிடுவது நல்லது. சரும சுருக்கம் மற்றும் முதுமை தடுக்கப்படும் ஃப்ரீ ரேடிக்கல்களிடமிருந்து நல்ல பாதுகாப்பை ஆன்டிஆக்சிடென்ட்டுகள் வழங்கி முதுமையை தடுக்கும். இத்தகைய ஆன்டிஆக்சிடென்ட்டுகள் முளைக்கட்டிய பூண்டுகளில் ஏராளமாக இருப்பதால் இதனை உணவில் சேர்த்து வருவதன் மூலம் சர்ம சுருக்கம் ஏற்படுவது தடுக்கப்பட்டு முதுமை தோற்றம் தள்ளி போடப்படும். உள்காயம் முளைக்கட்டிய பூண்டுகளில் ஆன்டிஆக்சிடென்ட்டுகள் மட்டுமின்றி உள்காயத்தை குறைக்கும் நோய் எதிர்ப்பு அலர்ஜி தன்மையும் உள்ளது. இது உடலினுள் பல்வேறு கிருமிகளை எதிர்த்து போராடி ஆஸ்டியோபோரோசிஸ், மூட்டு பிரச்சனைகள், வீக்கம் மற்றும் தைராய்டு பிரச்சனைகளை கூட குறைக்கும். நரம்பு ஆரோக்கியம் முளைக்கட்டிய பூண்டுகள் நரம்பு செல்கள் சீரழிவதை தடுக்கிறது மற்றும் அந்த செல்களுக்கு ஊட்டம் அளித்து சிறப்பாக செயல்பட உதவி நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதை தடுக்கின்றது. பூண்டுகளை எப்படி முளைக்கட்ட செய்வது? சாதாரணமாக பூண்டுகள் வெளியே காற்றோட்டமாக இருந்தால் தானாக காய்ந்து முளைக்கட்ட ஆரம்பிக்கும். ஆனால் வீட்டிலேயே காய்ந்து போகாமல் முளைக்கட்ட வைக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இரண்டு பூண்டுகளை எடுத்து தோலுரிக்காமல் ஒரு டூத்பிக்கில் இந்த இரண்டையும் சொருகி ஒரு டம்ளரில் நீரை ஊற்றி டம்ளரின் மேல் சமநிலையாக வைத்து பூண்டுகளின் வால் பகுதி நீரில் இருக்குமாறு வைத்து சூரிய ஒளி படுமிடத்தில் 5 நாட்கள் வைக்க வேண்டும். குறிப்பாக 5 நாட்களும் வால் பகுதி நீரில் மூழ்கி இருக்குமாறு நீரின் அளவை கவனிக்க வேண்டும். பின் 5 நாட்கள் கழித்து அதனை நீரில் கழுவி உட்கொள்ளலாம் அல்லது சமையலுக்கு பயன்படுத்தலாம். இந்த வீடியோவை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.